ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் சரௌண்டிங்கில் வந்து மழை கொஞ்சம் நிற்காமல் பெஞ்சிகிட்டே இருக்குது பட் ஆல்ரெடி நியூஸில் எல்லாம் ஃபோர்காஸ்ட் பண்ணதுக்கும் இப்போதிக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஈவினிங் மேலே மழை குறையன்னு பார்த்தாங்க பட் அது குறையவே இல்லை அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து புயல் வந்து இருந்த லொக்கேஷன்லேருந்து அது நகரத்து பார்த்திங்கன்னா டுவோஸ் நெல்லூரை தாண்டி மிச்சிலிப்பட்டினம் அப்படின்ற இடத்துக்கு நகர்றதா இருந்தது இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடய ட்ராக் தெரியும் ஸோ இந்த ட்ராக்ல தான் அது போகிறதா இருந்தது இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன்லாம் வந்து நம்ம சென்னைக்கு ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தது அப்படியே மூவ் ஆகியிருக்க வேண்டியது பட் அதை தாண்டி இன்னும் பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு அதை விட ரொம்ப கிட்ட சென்னைக்கு பக்கத்தில் வந்திருக்கு ஸோ சென்னையிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அது ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு இப்போ ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே தான் வந்து டூவர்ட்ஸ் நெல்லூர் சைடில் க்ராஸ் பண்ணுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து டூவர்ட்ஸ் மிச்சிலிபட்டினம் டைரக்ஷனில் போயிருக்க வேண்டியது அந்த பக்கம் போகாமல் நெல்லூர்கிட்டையே க்ரா பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம கோஸ்டல் லைன்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து அது போகிறதுனால தான் வந்து சென்னையில் இப்போ வரைக்குமே இன்னும் மழை ரொம்ப ஹெவியாக இருக்குது ஸோ நைட்லேயும் மழை இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக சென்னையில் வந்து முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த மிச்சலிப்பட்டனம்ன்ற லொக்கேஷன் இருக்குது அந்த இடத்துல வந்து அது நாளைக்கு மதியம் கரையை கடக்கிறதா இருந்தது ஸோ அப்படி கரையை கடந்துருந்ததுன்னா வந்து நமக்கு அவ்வளோ மழை இருந்திருக்காது நைட்டுக்கு மேலே குறைஞ்சிருக்கும் ரெண்டாவது அது ட்ராவல் பண்ணுற வழியும் பார்த்திங்கன்னா வந்து கோஸ்டல் லைன்லேருந்து ஒரு நூறு நூற்றி இருபது கிலோமீட்டர் தள்ளி இருந்திருக்கும் அதனால் நமக்கு கண்டிப்பாக இந்த அளவுக்கு மழை எஃபெக்ட் இருந்திருக்காது இவ்வளோ ஹெவியாக இருந்திருக்காது பட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த புயலோட கண்ணுலேருந்து நம்ம கரை பகுதி இருக்க பாருங்கள் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் இதுவே சென்னையிலேருந்து அந்த கண்ணு பார்த்திங்கன்னா இப்போவுமே வந்து அந்த நூறு கிலோமீட்டரில் தான் இருக்குது அதாவது நம்மளுக்கு மதியம் எப்படி நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டுவர்ட்ஸ் வெஸ்ட் ஈஸ்ட்டில் இருந்ததோ இப்போ அதே வந்து டுவர்ட்ஸ் நார்த்தில் பார்த்திங்கன்னா அதே நூறு கிலோமீட்டரில் கிட்டே இருக்குது இந்த புயல் பார்த்திங்கன்னா இந் இந்நாளைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை விடியக்காலில் ஒரு ரெண்டு மணிக்கு போல் வந்து கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது வந்து நெல்லூருக்கு பக்கத்துலேயே ரொம்ப கிட்ட நெல்லூருக்கு பக்கத்துலேயே கரையை கடக்கும் அப்படின்ற கண்டிஷனில் இருக்குது ஸோ அதனால் நெல்லூரும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே தான் இருக்குது சென்னையிலேருந்து அதனால வந்து கண்டிப்பாக அது கரையை கடந்து அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வரைக்கும் நமக்கு வந்து ம இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் இருந்தாலுமே தமிழ்நாடோட இந்த நார்த் பார்டர் இருக்குது பாருங்கள் இந்த கும்மிடி பூண்டி அதுக்கப்புறம் இந்த அந்த டைரக்ஷன் திருவள்ளூரோட பார்டர்ஸ் டிஸ்ட்ரிக் பார்டர்ஸில் இருக்கிற ஏரியாக்கெலாம் அது புயலோட ஏரியாவுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால அந்த இடம்லாம் வந்து இன்னுமே சென்னையை விட இன்னுமே மழை அதிகமாக இருக்கும் அதனால தான் சென்னைக்கெலாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துட்டு திருவள்ளூருக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா கரையை கடந்து அது போக போக தான் வந்து நாளைக்கு மதிய வரைக்கும் மழை இருக்கும் அதுக்கப்புறம் தான் குறையும் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஆக்சுவலாக காலையில் இருந்த டைமிங் ஒரு எட்டு மணிக்கு ஸோ சென்னையிலேருந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நூறு கிலோமீட்டர் தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்தது மதியம் பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் அதாவது அந்த நூறு கிலோமீட்டர்லேயே வந்து டுவர்ட்ஸ் மிச்சிலிபட்டினம் டைரெக்ஷனில் போயிருக்க வேண்டியது ஒரு நம்மளுக்கு கிட்ட ஐம்பது கிலோமீட்டர் கிட்ட வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் நார்த்து நகர்றதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இப்போது அது நெல்லூருக்கு கரையை கிடக்கிற டிஸ்டன்ஸ்க்கு கிட்ட பார்த்தாலுமே இப்போ இப்போ இருக்க டைம் இந்த ஒரு எட்டு மணிக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமுக்கு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா அதே நூறு கிலோமீட்டர் அதாவது நம்மளுக்கு காலையில் எந்த நூறு கிலோமீட்டரில் இருந்ததோ அதே நூறு கிலோமீட்டர் கரை பகுதியில் நார்த்தில் நமக்கு நெல்லூருக்கு கிட்டே வந்து நூறு கிலோமீட்டரில் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த மிச்சிலிப்பட்டினம்ன்றது முந்நூறு கிலோமீட்டர் ஸோ அந்த டேரெக்ஷனில் போயிருக்க வேண்டியது பட் இப்போ கரையை கடக்கிற வேண்டிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்த நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ன்றது பார்த்திங்கன்னா மிட் நைட்டு கரையை கிடக்கும் பட் இப்போ வந்து அது நம்மளுக்கு நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது எந்த டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி போல் வந்து அது கரையை கடக்கிற டைமிங்காக இருக்கும் ரெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு மணி வரைக்கும் அந்த கரையை கடக்கிறது அந்த கண் பகுதி வந்து கரையை கடக்கிறது வந்து இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இதுவுமே வந்து ப்ரிடிக்ஷன் தான் பட் இது மேக்சிமம் வந்து இது டைமிங் கம்மியாக இருக்கிறதுனால இந்த வே தான் அது மூவ் ஆகும் அப்படின்றது வந்து கிளியர் ஆகிடுச்சி பட் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் முன்ன பின்ன டைமிங் இருக்கலாம் அது எதுவும் பண்ண முடியாது ஸோ இது மழை எப்படி இருக்கும் மழை என்ன இன்டென்சிவில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு மதியம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து ரெட் அலர்ட் என்னென்ன ஏரியாவுக்குன்னா செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை இந்த பக்கம் அரக்கோணம் சத்தியவேடு பொன்னேரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே ரெட் அலர்ட் இருந்ததுக்கு காரணம் அந்த புயலோட கண் பகுதி வந்து நம்ம பொன்னேரியிலேருந்து அந்த கரையிலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளேயே இருந்ததுனால தான் இந்த இடம்லாம் வந்து மூணு மணி நேரத்துக்கே வந்து மூணு சென்டிமீட்டர் ம அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானதுக்கு காரணம் இல்லைனா இந்த அளவுக்கு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஒரு நாலு மணிக்கு மேலே மழை குறைஞ்சிருக்கணும் பட்டு குறையாமல் இந்த புயல் இன்னும் நமக்கு கிட்ட வந்து கரையோரமாகவே இருக்கிறதுனால நமக்கு வந்து இவ்வளோ மழை அதிகமாக இருக்குது இதுவே இப்போது கல்பாக்கம் செங்கல்பட்டு இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கும் இந்த ப்ளூ கலர் க்ரீன் எல்லோன்னு இருக்குது பாருங்கள் இதெல்லாமே வந்து அடுத்த படி ஸோ போக கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இதுவே வந்து கரையை கடக்கிற டைமிங் இருக்குது பார்த்திங்கனா இப்போ இந்த புயல் வந்து கரையை நெல்லூர் தாண்டி கரையை கடக்கிற டைமிங்கும் பார்த்தீங்கன்னாலுமே சென்னைக்கு வந்து சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து மழை இருக்குது அதாவது நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு கரையை கடந்ததுக்கப்புறம் இரண்டு ரெண்டு மணிக்கு மேலே கரையை கடந்ததுக்கப்புறமா சென்னை திருத்தணி இந்த சர்க்கிள்லாம் பார்த்திங்கனாவே வந்து அந்த எல்லோ ஜோன்லேயே இருக்கும் ஸோ அந்த டைமுக்குமே பார்த்திங்கனா பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்குமே நம்மளுக்கு மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் போக போக தான் வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு வந்து நம்மளுக்கு சென்னையிலேருந்து மழை குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து எதனால் சென்னையில் இப்போ சடனாக இவ்வளோ ரேன் இருக்கிறதுன்றதுக்கான ரீசன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க